தஞ்சை மாவட்டத்துல பார்க்காதங்களை புலிகளை பிச்சையப்பா குடிபிடர்கள் வந்தாங்கன்னா அவங்க கச்சேரிக்கு வந்தாங்கன்னா சிவகணங்கள் மாதிரி இருக்கும் அந்த மேடை. சகோதரர்கள் தேரெழுத்து அவருக்குன்னு நம்ம திருவாரூர்ல தனி ரசிகர்கள் உண்டு. அப்படிப்பட்டவங்க திருவன்காட்டார் அவருடைய மகுடிக்கு இணையாக ஒரு வித்வான் இதுவரைக்கும் வந்தது மாதிரி தெரியல. டிஎன்ஆருடைய சீடர் கார்புச்சார்னா சொல்ல நம்முடைய மடத்துல எத்தனையோ முறை வாசிச்சிருக்கிறேன். டிஎன்ஆர் குரு பூஜை விழாவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கலைஞர்களையும் அந்த குரு பூஜைக்கு அழைச்சிருவார். டிஎன்ஆர் இவர் சொன்னா எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் ரத்து செஞ்சுட்டு அத்தனை கலைஞர்களும் திருவாரூருக்கு வந்துருவாங்க. ஏன்னா இவருடைய வார்த்தையை மீறுவதற்கு யாரும் இல்லை. அப்படி ஒரு கம்பீரமான விலைய 11 தட்சிணாமூர்த்தி பிள்ளையை பார்த்தா தமிழரா வெள்ளக்காரனான்னு தெரியாது. அவங்கெல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சாங்க. இதோ திருப்பாம்பரம் சகோதரர்கள் நம்முடைய அன்பு சகோதரர்கள் இன்றைய தினம் ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஆதீன வாங்கலாக இருந்து சங்கீதானந்த அருளாசியோட வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில திருவன்காட்டார் குருபூஜைக்கு வாசிச்சு முடிச்சுக்குவார். அதுக்கப்புறம் டிஎன்ஆர் வருவாராம். வந்த உடனே அந்த பாம்பு பிடிக்கிறவர் வந்துட்டாரா அப்படி பாரு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கம்பீரமான அவர் ரொம்ப அடுத்தவர்களை மதிப்பார். எம் எஸ் சுப்புலட்சுமி கச்சேரி நடக்கும். அடுத்ததா நாதஸ்வர கச்சேரி எம்எஸ் முடிச்சு நாதஸ்வர கச்சேரி. எம்எஸ் சுப்புலட்சுமி சொல்லிட்டு மேடைக்கு போவாங்களா, அண்ணனை மட்டும் நான் கச்சேரி முடிகிற வரைக்கும் எனக்கு எதிரில் வந்து உட்கார வேணாம்னு சொல்லுங்க. ஏன்னா அவர் டிஎன்ஆருக்கு முன்னால அண்ணம்மா பாடுவதற்கு தடுவார். கொஞ்சம் பிசிறு வந்தாலும் உடனே என்ன பாடின அப்படி கேட்டுவார். அப்படிப்பட்ட ஒரு இசை மேதை என்ன ஆயிரம் திருவாவூர்வரை ராஜரத்னம் இல்லை என்ற அந்த ஒரு பெரிய பெருமையை நம்முடைய திருவாவூர் ஆதீனம் அந்த அருட்குழந்தை அந்த ஒரு இசை ஞானியை வளர்த்தெடுத்தது நம்முடைய ஆதீனத்துக்கு காலங்காலமா இருக்கக்கூடிய பெருமை. மவுண்ட் பேட்டன் பிரபுவா இருந்து யாராக இருந்தாலும் மைசூர் கிருஷ்ணசாமராஜ உடையார் அந்த வம்சத்தில் போய் படித்து வணங்கி அந்த அரசர்களை உட்கார்ந்துருப்பாங்க. அப்படிப்பட்ட மைசூர் சமஸ்தானத்தையே தன்னுடைய தோழி ராகத்துக்காக தலைவணங்க வைத்தவர் தான் அவர் டிஎன் ராஜரத்னம்.